பொது காலத்தினுடைய 32வது ஞாயிற்றுக்கு நாம் வந்திருக்கின்றோம். இந்த ஞாயிற்றுக்குரிய இறை வார்த்தைகளை கேட்போம், பலன் பெறுவோம். அரசர் 1வது புத்தகத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம். எலியா சொன்னபடியே கைம்பன் செய்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 17 வசனங்கள் 10 முதல் 16 முடிய. அந்நாட்களில் எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை அடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பன் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வரச் செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழும் உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை, பானையில் கையளவு மாவும் கலயத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்போது 2 சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம், அதன்பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய், ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ராயலின் கடவுளாக ஆண்டவர் உரைப்பது இதுவே, நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையிலுள்ள மாவு தீராது, கலயத்திலுள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை, கலயத்திலிருந்த எண்ணெயும் குறையவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 146. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு. ஆண்டவர் ஒடுக்கப்பட்டோருக்கான நீதியை நிலைநாட்டுகின்றார், பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு. என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, போற்றிடு. பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 9 இறை வார்த்தைகள் 24 முதல் 28 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன்னடையாளமாயிருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் பின்னுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்புற்றிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர், பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை தாமே பலியாக கொடுத்தார்.
அவர் மீண்டும் ஒருமுறை தோன்றுவார். ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏலியரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மார்க் எழுதிய நற்செய்தி 12வது பிரிவு, பிரிவு 12 38 44 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு கற்பித்துக் கொண்டிருந்த போது மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாக இருங்கள். அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளிலே மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகின்றார்கள். தொழுகை கூடங்களிலே முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளிலே முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகின்றார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கின்றார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கின்றார்கள். கடும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிரே அமர்ந்து கொண்டு மக்கள் அதிலே செப்புக்காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஒரு ஏழை கைம்பன் ஒரு கொதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தன்னுடைய சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பன் காணிக்கை பெட்டியிலே காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கின்றார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவருமே தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் அவர் கூறினார். கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பொது காலத்தினுடைய 32வது வாரம் இந்த வாரம். இந்த வாரத்திலே 2வது ஆண்டிலே மார்க் நற்செய்தியிலிருந்து நாம் வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். லூக்கா நற்செய்தி 21வது அதிகாரத்திலே தரப்பட்டிருக்கின்ற அதே பகுதி மார்க் நற்செய்தியிலே நாம் இன்றைக்கு வாசிக்க பார்த்தோம். 12வது அத்தியாயத்திலே மிக அற்புதமாக காணிக்கை பெட்டியிலே காசு போட்ட எல்லா மனிதர்களையும் பார்க்கின்றார். ஆனால் அதில் ஒரு பெண்மணியை மாத்திரமே உயர்வாக பேசுகின்றார். அதற்கான காரணத்தையும் அவர் தன்னுடைய சீடர்களுக்கு விளக்குகின்றார். எல்லாரும் தங்களிடம் இருந்ததிலிருந்து போட்டார்கள். ஆனால் இந்த பெண்மணியோ தான் வைத்திருந்த அத்தனையுமே அவள் போட்டு விட்டாள் என்று ஆண்டவர் பெருமையாக கூறுகின்றார். இத்தனைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது அது ஒரு மிகச்சிறிய தொகைதானே ஒழிய பெரிய தொகை அல்ல. ஆனாலும் தன்னுடைய வாழ்வுக்கான ஆதாரத்தை எல்லாம் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டு முழுமையாக அவள் கொடுத்து விட்டாள். எனவே அவள் உண்மையிலேயே பேறு பெற்றவளாகவே கருதப்படுகின்றாள். ஆண்டவருடைய பார்வையிலே அவள் மிக உயர்ந்தவளாகவே கருதப்படுகின்றார் என்பதை ஆண்டவர் இங்கு அடிக்கோடிட்டு காட்டுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. நாம் அறிய வேண்டிய மிக முக்கியமான ஒரு உண்மை என்ன என்றால், வாழ்விலே எல்லா மனிதர்களுக்குமே குறைவு ஏற்படுகின்றது. அந்த குறைவு என்று சொல்லும் பொழுது அது ஊனத்தினால் ஏற்படுகின்ற குறையாக இருக்கலாம். அங்கங்கள் இல்லாத அல்லது அங்கங்கள் குறைவுபட்ட நிலையிலே பலவீனமான நிலையிலே இருப்பதனால் வாழ்விலே மனிதர்களுக்கு குறைவு ஏற்படுகின்றது. அல்லது பொருளாதாரத்தினுடைய வாழ்விலே பல பேருக்கு சில நேரங்களிலே பொருளாதார குறைவு ஏற்படுகின்ற பொழுது வாழ்விலும் ஒரு குறைவு ஏற்படுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இதுபோல ஞானத்திலே குறைவுள்ளவர்களும் உண்டு என்பதிலே எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எந்த குறைவாக இருந்தாலும் சரி, அந்த குறைவு மனிதனை உண்மையிலேயே அவமானப்படுத்துகின்றது, தலைகுனிய வைக்கின்றது. அந்த குறைவு மனிதனை நிச்சயமாய் முடக்கி போடுகின்றது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதுதான் யதார்த்தத்தினுடைய ஒரு நிலைமை. ஆனால் இந்த குறைகளையெல்லாம் களைந்தெறிய ஒருவரால் கூடும் என்று நாம் நம்புவோமேயானால் அதுவே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதைத்தான் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிறது. பவுலடிகளார் மிக அற்புதமாக சொல்லுவார், நிறைவோ குறைவோ
எதிலும் நான் வாழ பழகி இருக்கின்றேன் என்று சொல்லுவார். உயர்வோ தாழ்வோ எதிலும் நான் வாழ பழகி இருக்கின்றேன் என்று சொல்லுவார். அத்தகைய மனோபலத்தை ஆண்டவர் தாமே அவருக்கு கொடுத்தார் என்பதுதான் உண்மை. உயர்வாய் இருப்பதனால் நான் உயர்ந்தவன் என்றல்ல, தாழ்ந்திருப்பதனால் நான் தாழ்ந்து போனேன் என்று சொல்லுவதற்கும் அல்ல. நான் ஆண்டவரது கரத்திலே இருக்கின்றேன், என்னை உயர்த்தியவரும் அவரே. நான் தாழ் நிலையில் இருக்கின்ற பொழுது மீண்டும் என்னை உயர்த்துபவரும் அவரே, அவரால் அது கூடும் என்கின்ற அந்த நம்பிக்கையை பவுலடிகளார் பெற்றதாலேயே கூறுகின்றார், நிறைவோ குறைவோ எதிலும் நான் நிறைவு காண ஆசைப்படுகின்றேன், என் ஆண்டவரால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் என்று நான் நம்புகின்றேன் என்று உறுதிப்பட பவுலடிகளார் கூறுவதை நாம் பார்க்கின்றோம். இத்தகைய ஒரு மனநிலை இன்றைக்கு மிகவும் அவசியமானதாய் தேவைப்படுகின்றது. இன்றைக்கு குறைவுபட்டு போகின்ற பொழுதெல்லாம் இன்றைக்கு பல பேர் தங்களது வாழ்வே முடிந்து போனது போல இன்றைக்கு தற்கொலைக்கு முற்படுகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். குறைவுபட்டு போன காரணத்தினாலே இன்றைக்கு வாழ்வு சூனியமாகி போனது என்று சொல்லி முடங்கி போய் கடவுளிடமிருந்து தங்களை பிரித்து கொள்வோரும் இன்றைக்கு உண்டு என்பதையும் சமூகத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு குறைவுபட்டு போனதனாலேயே அவர்கள் அத்தனை பேருமே கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகின்ற ஒரு சமூக மோயத்தையும் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். யோவானினுடைய நற்செய்தி 9 நாம் பார்க்கின்ற ஒரு அற்புதமான காரியம், இவன் பார்வையற்றிருப்பது அவன் செய்த பாவமோ அவனுடைய பெற்றோர் செய்த பாவமோ அல்ல, மாறாக இவனிலே கடவுளினுடைய அருள் வெளிப்படும்படி இவன் இத்தகைய நிலையில் இருக்கின்றான் என்று குறிப்பிட்டு கூறுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே குறைவு ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த குறைவு நிறைவு தருவதற்காகவே அந்த குறைவு நம்மிலே ஏற்படுகின்றது. எனவேதான் யாக்கோப்பினுடைய திருமடலிலே 1 நாம் படிக்க பார்க்கின்றோம், உங்களிலே யாருக்கு ஞானம் குறைவாக இருக்கின்றதோ அவன் என்னை நோக்கி கேட்கட்டும், நான் அவனுக்கு முகம் கோணாமல் தாராளமாக கொடுப்பேன் என்கின்ற உறுதியை ஆண்டவர் தருகின்றார். ஏனென்றால் ஞானத்தின் ஆவி அவரிடம் உண்டு, அறிவினுடைய ஆவி அவரிடம் உண்டு. அந்த ஆவியை அவர்தாமே தன் மக்களுக்கு நிரம்ப கொடுக்கின்றார். எனவே யாக்கோபு எழுதுகின்றார், அவர் முகம் கோணாமல் தன்னை நோக்கி கேட்பவர் அத்தனை பேருக்கும் அவர் மிக அதிகமாய் தாராளமாய் கொடுப்பவர் அவர் என்று சொல்ல இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, எந்த நிலைப்பாடாக இருந்தாலும் சரி, குறைவு ஏற்படுகின்ற பொழுது அந்த குறைவை களைந்தெறிய அவரால் கூடும் என்பதுதான் உண்மை. எனவேதான் கூனியாயிருந்த அந்த பெண்மணியை பார்த்தும் கை சூம்பி கிடந்த மனிதனை பார்த்தும் உன் கையை நீட்டு என்று சொல்லி ஆண்டவர் அவனை மிக அற்புதமாய் சுகமளித்து காப்பாற்றுகின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். எந்த குறைவாக இருந்தாலும் சரி, அந்த குறைவை களைந்தெறிய அவர் ஒருவராலேயே கூடும் என்பதுதான் உண்மை. இதைத்தான் இன்றைய நாளிலே 1 எலியா தீர்க்கதரிசி கூறுகின்றார், நீ நான் கடவுளின் பெயரால் வந்திருக்கின்றேன், எனவே அவருடைய பெயரால் நான் சொல்லுகின்றேன், நீ எனக்கு உணவு செய்து கொண்டு வா. அப்படி நீ செய்து கொண்டு வருவாயானால் நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையிலுள்ள மாவு தீராது, கலையத்திலே இருக்கின்ற எண்ணெயும் குறைவுபடாது என்று கூறுவதை நாம் படிக்க பார்க்கின்றோம். அதே போல நிகழ்ந்தது என்பதையும் மிக தெளிவாக கூறுகின்றார், ஆண்டவர் எலியா இறைவாக்கினர் வழியாக உரைத்த வாக்கின்படியே பானையிலிருந்து மாவு தீரவும் இல்லை, கலையத்திலிருந்த எண்ணெயுமே குறையவில்லை என்று குறிப்பிட்டு கூறுவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. குறைவை களைந்தெறிய அவர் ஒருவராலேயே கூடும் என்கின்ற நம்பிக்கையை நாம் பெற்று நம்மை அவருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போமையானால் நிச்சயமாக அவர் நிறைவு தந்து நம்மை எழுப்பி ஆசீர்வதிப்பார். இந்த பெண்மணி தான் விதவையாய் இருந்த போதிலும் சரி, தன்னுடைய வாழ்வுக்கான அத்தனையையுமே ஆண்டுடைய கரத்திலே கொடுத்துவிட்டு அவரால் எல்லாம் கூடும் என்கின்ற அந்த நம்பிக்கையை பெற்றதாலேயே ஆண்டவர் அத்தனை பேரிலும் இந்த பெண்மணியை உயர்வாய் பாராட்டினார் என்பதை நாம் பார்க்கின்றோம். குறைவில்லாத வாழ்வு, நிறைவு தருகின்ற வாழ்வு ஆண்டவர் ஒருவராலேயே சாத்தியமானது என்பதை நம்பி நாம் நம்மை அவரிடம் ஒப்படைத்து அத்தகைய நல்ல மேலான அருளை எங்களுக்கு தந்து எங்களை ஆசீர்வதியுமே சுவே என்று இந்த நாளிலே சிறப்பாய் நாம் ஜெபிக்க விளைவோம். நிறை அருள் பெற்றுக்கொள்ள முற்படுவோம். தொடர்ந்து எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு ஆண்டவரது பெயரால் வரவேற்கின்றேன். ஆமென்.